ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். சில பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, அடிமையாக இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் ஒரு அம்மா அவங்க பையனோட ட்ரெஸ்ஸை துவைக்க எடுக்கும்போது அதில் சிகரெட் பேக்கெட் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, பையன்கிட்ட எப்படி கேட்கறது ஒன்றும் தெரியல, ஆனால் கேட்காமலும் இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்கும்போது அங்கே வந்த அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, பையனோட ட்ரெஸ்ஸில் சிகரெட் பேக்கெட்டை பார்த்தேன், அதை எப்படி அவங்ககிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டப்பா, சரி விடு, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் சாயந்தரம் அப்பா பையன்கிட்ட, வா பக்கத்தில் இருக்க பார்க் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பையனும் சரின்னு சொல்லி அப்பா கூட நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பா பையன்கிட்ட ஒரு சின்ன செடியை காமிச்சு அதை பிடுங்க சொல்லியிருக்காரு. பையனும் ரெண்டு விரலையும் அந்த செடியை பிடுங்கிட்டான். அதுவும் ரொம்ப ஈஸியாக கையோட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் ஏற்கனவே பிடுங்கின செடியை விட கொஞ்சம் பெரிய செடியை காமிச்சு அதை பிடுங்க சொல்லியிருக்காரு. அந்த செடி கொஞ்சம் தடிமனாக இருந்ததால் பையன் தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த செடியை பிடுங்கி அப்பா கிட்ட கொடுத்துருக்கான். அவரும் அதை வாங்கி பார்த்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். பையனும் கூடவே சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏற்கனவே பிடுங்கின செடியை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கிற செடியை காமிச்சு அதை பிடுங்க சொல்லியிருக்காரு. ஏன் இதெல்லாம் பிடுங்க சொல்கிறாரு அப்படின்னு புரியாத பையன் அப்பா சொன்ன செடியை பிடுங்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருந்ததால் அவன் எவ்வளோ இழுத்து பார்த்தும் அவனால் அதை பிடுங்கவே முடியல. அவன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், இந்த செடியோட வேர் நிலத்தில் நல்லா ஆழமாக வளர்ந்துருக்கு, அதனால் என்னால் பிடுங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, கரெக்ட், நீ முதல்ல பிடுங்கின தெரியுமா ஒரு செடி, அந்த செடி அப்போ தான் நிலத்தில் வேர் விட ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் உன்னால் ஈஸியாக பிடுங்க முடிஞ்சுது. ஆனால் இவ்வளோ பெரிய செடி உன்னால் பிடுங்க முடியல, அதுக்கு காரணம் அதோட வேர் நிலத்தில் நல்லா ஆழமாக ஊடுருவி இருக்கு. இதே மாதிரி தான்ப்பா கெட்ட பழக்கமும், ஆரம்பத்திலேயே சுதாரிச்சிட்டா நம்மக்கிட்ட இருந்து ஈஸியாக அதை வெளியில் தூக்கி போட்டுடலாம். ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுட்டா நமக்குள்ளே அது ஊடுருவி இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டார். இதை கேட்ட அந்த பையன் சில மாதிரி நின்றுட்டான். அதுக்கப்புறம் அவன் கெட்ட பழக்கத்திலிருந்தே வெளியில் வந்துட்டான். பல பேர் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் சிரமப்பட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா நாளையிலேருந்து அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. சில பேர் இன்னும் மேலே போய் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இது எல்லாத்தினாலையும் கீப் அப் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் சில பேரால் தான் முடியும், பல பேரால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கெட்ட பழக்கம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியாததுனால அவங்களுக்குள்ளேயே வேரூன்றி போயிருக்கும் இந்த செடி மாதிரி. சரி, பல தடவை கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடிவு பண்ணி தோத்துட்டேன், இனி என்னால் நிறுத்தவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நிறுத்துவீங்க. எப்படின்னா அது கெட்ட பழக்கம், அதை எப்படியாவது நாம் நிறுத்தணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும், நீங்கள் பல தடவை முயற்சி பண்ணி தோத்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஏன் எப்படி எதுக்குன்னு தெரியாமல் அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திடுவீங்க. எதுக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.